சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட கமெண்ட்ல கேக்குறாங்க, வெயில் காலம் வந்துருச்சே அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க, அம்மா நோயே அது இதுன்னு வரும் இல்லையா, அதுக்கு நீங்க எங்களுக்கு டிப்ஸ் சொல்லி ஆகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சொல்றேன், கேட்டுக்கங்க. வெயில் காலம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு மண்பானையில சாதம் வச்சு அந்த வடிச்ச தண்ணியை ஊத்தி நீராகாரம் பண்ணி காட்டியிருக்கேன். அதை நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. பண்ணி நீங்க நீராகாரத்தை டெய்லி கூட நீங்க குடிக்க வேணாம்ப்பா. வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட குடிக்கலாம். அந்த பழைய சோறு அள்ளி வச்சு வெங்காயத்தை சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிட்டு அதை கடிச்சு காலை உணவு நீங்க அப்படி குழு குழு குழுன்னு சாப்பிடணும்ப்பா. எந்திரிச்சு ஹீட்டாக ஊற்றிடக்கூடாது. குழு குழு குழுன்னு பழைய சொத்தை வச்சு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டி இந்த கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி அதையும் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் காலையில். அப்புறம் காலையில் இருந்து வந்து அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு அது வந்து இறைப்பை நேரம். அந்த இறைப்பை நேரத்தில் ரொம்ப ரொம்ப தாகம் அடிக்கும். அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு அந்த வெயில் காலத்தில் பார்த்து எந்திரிக்கும் போது உடம்புல அந்த வேர்வையெல்லாம் போய் தாகம் அடிக்கும். அந்த தாகத்துக்கு தகுந்த தண்ணி நம்ம குடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா தண்ணி குடிச்சிடணும்ப்பா. தண்ணி குடிக்காட்டி நீராகாரம் தண்ணி குடிக்கலாம். ரெண்டாவது, பகலில் வந்து நீங்கள் மோர் இருக்கு இல்லையா, எவ்வளோ தண்ணி ஊற்றி நீங்கள் மோர் கடைய முடியுமோ கடைஞ்சி வச்சுக்கிட்டு அதில் கொத்தமல்லி இலை போடலாம், இந்த இஞ்சியை தட்டி போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த புளிக்காத மோராக சாப்பிடணும். அப்பப்போ கலக்கிக்கணும். நீங்கள் புளித்த மோர்னால் சளி பிடிக்கும். அதனால் புளிக்காத மோராக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்றையும் இருக்காது, சளியும் பிடிக்காது. அப்படி சாப்பிட்டுக்கணும். ஊட ஊட நீங்கள் வந்து டெய்லி இளநீ குடிக்க முடியுது. இளநீ வில தான் ஜாஸ்தி விற்கிதே. எப்படியாவது மாதத்துக்கு ஒரு ரெண்டு இளநியாவது குடிச்சிருங்க. வெந்தயம், வெந்தயத்தை மாதிரி சூடு அமர்த்துறது எதுவுமே கிடையாதுப்பா. வெந்தயத்தை நைட்டில் ஒரு ஸ்பூன் ஊற வச்சு, ஒரு ஸ்பூன் நைட்டில் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு காலையில் இருந்துச்சு வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. சூட்டை அப்படியே அமர்த்தும். அப்புறம் ரெண்டாவது, வெயில் காலத்தில் காரமாக புளிப்பாக இப்படிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா அது உடம்பு பாதிக்கும், வயிற்றை பாதிக்கும், வயிற்று பிரச்சனை வரும். இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப நம்ம காரம் காரம் இந்த வெளியை வாங்கி சாப்பிட்டோம், கண்டதையும் வாங்கி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப சூடாகி இந்த அம்மை போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம வராமல் காப்பாற்றணும். இந்த மூஞ்சிலெல்லாம் அப்படி பொறி பொறியாக வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இப்படி குளிர்ச்சியாகவே சேர்த்துட்டு வரணும். கட்டாயம் வாரத்துக்கு ரெண்டுன்னா நீங்கள் நல்லது நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிர்ச்சி ஆகணும். உடம்பு கைகால் தலை எல்லாம் தேய்ச்சி குளிர்ச்சி ஆகணும். முடிஞ்சால் டெய்லி கூட ரெண்டு நேரம் கூட குளிக்கலாம். தண்ணி பிரச்சனை கைகால் மோகமாக தண்ணி பிரச்சனை இருந்தால் நல்லா தாராளமாக கிடையாது. நீ ரெண்டு நேரம் குளிக்கலாம். இப்போ அடிக்கடி முகத்தை கழுவிக்கணும். தர்பூஸ் பழம், வெள்ளரிக்காய், இந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கு குளிர்க்கு இந்த வெயிலுக்கு பொறுக்க மாட்டாப்புல எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் தான்ப்பா. அதுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் வாங்கிக்கலாம், தர்பூஸ் பழம் வாங்கி சாப்பிடலாம். அதெல்லாம் வில சௌரியம் தான், நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இப்போ இந்த கம்மங்கூழு, ராகி கூழு, கேழ்வரகு இருக்குல்ல அந்த கூழு, சோளக்கூழு, இந்த மாதிரி கூழுகளை வாரத்துக்கு ஒரு மூணு தடவை நீங்கள் டெய்லி குடிக்காட்டி கூட வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது காலையில் வெறும் வயிற்றுல குழு குழு குழுன்னு வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு இல்லாட்டி புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த கூழுகளுக்கெல்லாம் வத்தல் நல்லாயிருக்கும். அந்த வத்தலை வச்சு சாப்பிட்லாம், வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். இப்படிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாத்தான் உங்கள் உடம்பு கூலாக இருக்கும், வேற பிரச்சனை வராது. அப்படியெல்லாம் சாப்பிட்டு உடம்ப காப்பாற்றிக்கலாம். இந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இப்படியெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் உடம்ப காப்பாற்றிக்கங்க. அம்மா வராமல் நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது, ரொம்ப உச்சி வெயிலாக இருக்கும்போது வெளியே போகக்கூடாது. ஒரு பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் வெளியே பார்க்குற வேலை போவே கூடாதுப்பா. வெளியே வெயில் படக்கூடாது, அது ரொம்ப கொடுமையான வெயில். அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்து அந்த இடத்துல சூழ்ந்து செத்து போவாங்க. பேப்பரில் எல்லாம் பார்க்கணும்ல, வெயில் தாங்க மாட்டாப்புல, முதியவர் பழி, அப்படி ஆள் பழி, இது பழி, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படிலாம் வரும். அதெல்லாம் வேணாம். வெயில் நேரத்தில் போகாதீங்க. மூணு மணிக்கு மேலே, நாலு மணிக்கு மேலே கூட நீங்கள் வெளியே போய்க்கலாம், உங்கள் வேலையில் பார்த்துக்கலாம். அதனால் பதினோரு மணிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க. வீட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ இருந்துக்கங்கப்பா. இப்படிலாம் இருந்து உங்கள் உடம்பை காப்பாற்றி நல்ல சுத்தமான ட்ரெஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. வேறு இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க. காட்டன் ட்ரெஸ் தான் வெயில் காலத்துக்கு உங்களுக்கு ஏற்றது. ரெண்டாவது, இந்த சந்தனம், பியூர் சந்தனம், சந்தனம் பியூர் சந்தனத்துக்கு எங்கே நீங்கள் இது பண்ண, சந்தன கட்டை இந்த காதி கிராப்லாம் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து ஒரு சந்தன கண்டை நல்லா உரசி அந்த சந்தனத்தை இப்படி நெத்தியில் பூசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெத்தி இதெல்லாம் வராது.
நெத்தியில பூசுங்க, சந்தனம் பூச அசிங்கமா இருக்கும் நினைக்க வேணா, அதுக்குமே நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கூட அதை கழுவிக்கலாம். அந்த குளுக்குளுப்பே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு நீங்க வெயில் காலத்தும் தப்பிச்சு நல்லபடியா வாழுங்கப்பா, வாழ்க்கை வாழுங்க. இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க குவஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன், அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.